தேற்றுவதுமாய் நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. தாயானவள் தன் பாலகனை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் அப்படின்னு சொல்றாரு. தகப்பன் சுமப்பது போல் என்று சொல்லி தன்னை பற்றி தகப்பனாய் காட்டுகிறார். பறந்து காக்கிற பட்சியை மாதிரி நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் பறந்து காக்க தாய் பறவைக்கு தன்னை சமானப்படுத்துகிறார். இல்ல சில சமயம் இந்த தாயை விட என்னுடைய அன்பு மேலானது என்று சொல்லுகிறார். அவருடைய காலடி ஓசின்னு தெரியும் அப்படிதான் சொல்றார். இது எப்படி அற்புதமான ஒரு வார்த்தைகள் உன்னத பாட்டுகள்லே. தேவனுடைய காலடி ஓசையை வைத்து, இந்த காலடி ஓசையை வைத்துதான் ஆதாமும் ஏவாளும் தேவன் தங்களோடு பேச வருகிறார் என்று அறிந்து கொண்டார்கள். பாவம் அவர்களுக்குள்ளாக இருந்ததினாலே அவர்கள் விலகி போனார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துடைய அன்பு அதை மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவுமே இருக்கக்கூடாது என்று நான் நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று நான் நினைப்பேன். அது ஒரு நல்ல தாட் தான். அது அந்த மாதிரி நிஜமாவே என்னுடைய வாழ்க்கை இருந்தால் எப்பொழுதும் அவருடைய நினைவு இயேசுவின் அன்பு என்பது என்னை விட்டு விலகி போகுமானால் என்னிடத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அப்படித்தான் என்னுடைய வேலை இருக்க வேண்டும், அப்படித்தான் நான் வாழ்க்கையை எதிர்கொண்டு வந்து பார்ப்பது இருக்க வேண்டும். எல்லாம் அவராய் நிறைந்திருக்க வேண்டும். அப்படி அவராய் நிறைந்திருக்கும் ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குமானால் நான் முட்களுக்குள் இருப்பதை கூட பரவாயில்லை. ஏனென்றால் அவருடைய நேசம் எனக்கு போதுமானதா இருக்கிறது. இத்தனை வருடங்களாக அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அதுக்காக நான் கேட்ட எல்லா காரியத்தையும் அவர் கொடுத்தார் என்று நான் சொல்லவில்லை. அவருடைய அவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுல கூட நிறைய அன்பு இருந்தது. அந்த அன்பை நான் காணும்படியாய் செய்தார். நம்மை ஆச்சரியத்தினால் அவர் அசத்துகிறார். அதனாலதான் கிதியோன் இடத்திலே தன்னை பற்றி சொல்லும் போது தன்னை வந்து அவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பேரை நீ கேட்கப்பானேன், என்னுடைய பேர் அதிசயம் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் நம்ம பாடும்போது அவர் அதிசயமானவர், அற்புதம் என்பது அவர் பெயர் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். இதெல்லாம் அந்த அதிசயமானவர் எனக்குள்ளே இருப்பதினாலே என் முகத்திலே பொலிவு இருக்கிறது, என் முகத்திலே அருளும் அழகும் இருக்கிறது. அந்த அழகும் அருளும் இருப்பதினாலே நான் என் முகத்தை கண்ணாடியிலே பார்க்கும் போது நான் சாரோனின் ரோஜா என்று நான் என்னை வர்ணித்துக் கொள்கிறேன். பாருங்க, முள்ளுகளுக்குள் சிக்கி கிடந்த மலர் என்று வர்ணிக்கப்பட்ட நான் என்னை பற்றி என்ன சொல்றேன், அவருடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையிலே நிறைந்து, அவருடைய அன்பும் பாதுகாப்பும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைந்து காணப்பட்டதினால் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளிலே லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன் என்று என்னை பற்றி நான் காண்கிறேன். ஒரு நாளும் நான் அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. அவருடைய அன்பினாலே நிறைக்கப்பட்டதினாலே எப்பொழுதும் அவர் என்னை இந்த மாதிரி சூலமித்தியை சொல்வது மாதிரி சொல்லிக் கொண்டு இருப்பதினாலே அந்த அந்த வாழ்வு தரும் வார்த்தைகள் என் காதுகளிலே, என் நெஞ்சங்களிலே, என்னுடைய மைண்ட்ல ஃபுல்லா வளம் வந்ததினாலே நான் என்னுடைய முகத்தை நான் வந்து நிலை கண்ணாடிகளை பார்க்கும் போது என்னுடைய முகம் சாரோனின் ரோஜா மாதிரியும் பள்ளத்தாக்கின் லீலி மாதிரியும் இருக்கிறது. எனக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. நான் யாருக்கும் குறைந்தவனாய் குறைந்தவளாய் நான் என்னை நினைத்துக் கொள்வதில்லை. இதுதான் இந்த திவ்ய அன்பின் ரகசியம். இதுதான் இந்த திருமறையிலே நாம் பார்க்கின்ற காட்சிகள், அந்த திவ்ய காட்சிகள். பார், இந்த மாதிரி அன்பு எங்கும் சொல்லப்படுவதில்லை. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நீ துதிக்கிறோம். இந்த வசனங்கள் எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கைக்கு தீபமாய் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே இந்த அந்தகாரம் சூழ்ந்திருக்கும் நிலையிலும், ஆண்டவரே ராஜா இந்த உலகமே ஆண்டவரே தத்தளித்து இருக்கும் நேரத்திலும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர். ஆண்டவரே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவோம் சுவாமி. ஆண்டவரே இந்த போரிலே ஆண்டவரே நீர் வெற்றியை எங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். உம்மாலே எல்லாம் கூடும் சுவாமி. கர்த்தர் எங்கள் மத்தியிலே இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சியின் தொடர்ச்சியாக உன்னத பாட்டுகளின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் யாராவது இருவர் பகுதியாக வாசிக்கலாம்.
நான் சரவணின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாயிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரதிகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காடுகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. எருசலேமின் குமாரதிகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இது என் நேசருடைய சத்தம். இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேல்கள் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாக இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராந்தியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். என் நேசர் என்னோட பேசி, என் பெரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாக இருக்கிறது என்றார். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் இஞ்சுமாக இருக்கிறதே. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிகளுக்கும் சமானமாயிரும். ஏற்கனவே சொன்னது மதுரை, இது ஒரு காதல் கவிதை. இந்த காதல் கவிதையை நிறைய பரிசுத்தவான்கள் இயேசுவுக்கும் அவருடைய சபைக்கும் உள்ள உறவு என்று சொல்லி இதை முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ஒரு புத்தகமாக தியானித்து வந்தனர். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு, இந்த உறவிலே கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு மறைந்திருக்கிறது என்பது நிச்சயம். ஏன்னா பவுல் அதை பற்றி சொல்லுகிறார், கணவன் மனைவிக்குள்ள உறவு. கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் அந்த உறவு எப்படி முற்று பெற்று இருக்கிறது, எப்படி பரிபூர்ணமாய் இருக்கிறது, எவ்வளவு ஆழமானதாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த உறவை வைத்து அந்த உறவை நாம் வந்து யோசிக்கலாம். ஆண்டவர் வந்து தன்னை சில சமயம் குறிப்பிடும் போது, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது மாதிரி நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. தாயானவள் தன் பாலகனை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் அப்படின்னு சொல்றாரு. தகப்பன் சுமப்பது போல் என்று சொல்லி தன்னை பற்றி தகப்பனாய் காட்டுகிறார். பறந்து காக்கிற பட்சியை மாதிரி நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் பறந்து காக்கிற தாய் பறவைக்கு தன்னை சமானப்படுத்துகிறார். இது சில சமயம் இந்த தாயை விட என்னுடைய அன்பு மேலானது என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்திலே அவர் வந்து தன்னை காதலனாகவும் நிறைய இடங்களிலே சித்தரித்திருக்கிறார். நான் அவளை நயம் காட்டி வனாந்திரத்திலே அழைத்து செல்வேன் அப்படின்லாம் சொல்றாரு. அவ தன்னை வந்து நேசராக கணவனாக சித்தரித்து சில சமயம் பேசுகிறார். அதாவது டீச்சிங் அப்படின்னா என்ன என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்டா, ஒரு கேள்வி கேட்டா, டீச்சிங்னா என்னன்னா தெரிந்த காரியத்தை வைத்து தெரியாத காரியத்தை சொல்லிக் கொடுப்பது. நமக்கு தெரிந்த காரியங்கள் நமக்கு தெரியும், அந்த தெரிந்த காரியத்தை வைத்து நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை வச்சு நமக்கு சொல்றது. இப்போ அம்மா வந்து நம்ம எப்படி நேசிக்கிறார்கள் அப்படின்னு தெரியும். அதுவும் குழந்தையா இருக்கும் போது தாயார் வந்து பிள்ளைய எப்படி நேசிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்.
இது வந்து தேவன் அந்த இன்ஸ்டிங்க்ட வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார், மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். தகப்பன் வந்து பிள்ளைக்கு எப்படி அவன் சப்போர்ட் பண்ணுவான் அதுவும் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில இப்ப நாமும் தந்தைகளா இருக்கிறோம், அதனால நமக்கு அது தெரியும், அதை உணர்வு தெரியும். இப்போ ஆண்டவர் தன்னுடைய அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், தேவனாயிருப்பேன், உங்களுக்கு எஜமானராயிருப்பேன், இதெல்லாம் சரிதான். ஆனால் என்னுடைய இதயத்துல வந்து அது உரைக்க வேண்டும் என்றால், ஏதாவது கூட இருக்கும் மனித உணர்வுகளை ஒப்புமைப்படுத்தி. அப்போ நன்றாக கவனிங்க, தேவன் அன்பாக இருக்கிறார், வசனம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. ஆனால் நம்ம ஊர்ல அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா, தேவன் அன்பா இருக்கிறார் என்று போட்டிருக்கிறதே தவிர அன்புதான் கடவுள் அப்படின்னு போடல. ஏன் போடலன்னா, அன்பு ஒரு உணர்வு, அன்பு வந்து அது மனதினால் உணரப்படக்கூடிய ஒரு காரியம், அதுதான் அன்பு. அப்போ இந்த தேவன் அன்பா இருக்கிறார் என்றால், ஆண்டவரை பற்றி நாம் யோசிக்கும் போது அவருடைய காதல், அவருடைய அன்பு, அவருடைய பாசம், இந்த மாதிரியான காரியங்கள் தான் அவரிடத்தில் விரைவி காணப்படுகிறது. நம்ம ஆண்டவரை அதிகமாக நேசிக்க நேசிக்க இதுதான் நமக்கு தெரிய வரும். என்ன தெரிய வரும்னா, அவர் எப்படியாய் நம் மீது அன்பாய் இருக்கிறார், இதுதான் தெரிய வரும். எப்படியாய் நம் மீது கண்டிப்பாய் இருக்கிறார் என்றதெல்லாம் விரைவி இருக்காது. யாராவது அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, தவறாய் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அவர் கடவுளை பற்றி நம்ம நினைச்சா எவ்வளவாய் நம் மீது அன்பாய் இருக்கிறார். நம்ம தாயை பற்றி நம்ம யோசிக்கும் போது என்ன யோசிக்கிறோம், தாய் வந்து கண்டிப்பா இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா அவங்க அன்பு எப்பவும், அநேக தாய்கள், எல்லா தாய்களும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அநேகர் அவங்க வந்து அவங்க நினைத்தாலே அவங்களுடைய அன்பு நமக்கு தெரிய வரும், தாயினுடைய அன்பு. அதே மாதிரி தேவனை பற்றிய நினைப்பு நமக்கு வரும்போது அவர் எப்படியாய் வாஞ்சையுள்ள அன்பாய் நம் மீது இருக்கிறார், எப்பவும் நினைவாகவே இருக்கிறதுனால நேசத்தாலே நாம் சோகமடைந்தவர்களாய் மாறிவிடுகிறோம். எதுக்குங்க நேசம் சோகத்தை கொடுக்கிறது? ஏன் நேசம் நமக்கு சோகத்தை கொடுக்கிறது? ஏன் நேசம் சோகத்தை கொடுக்கிறது என்றால், நீங்க இதை கேட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க, சில பேரு கொஞ்சம் ஜோக்கா கூட இதை சொல்லுவாங்க, கிரேட் பவர்ஸ் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய சக்தி படைத்தவர்கள், அது வந்து ஸ்பைடர்மேன்ல வரும்னு நினைக்கிறேன் இந்த டயலாகு, பெரிய சக்திகளை தங்களுடைய வயப்படுத்தி கொள்பவர்கள் மிகுந்த பொறுப்புக்கு ஆளானவர்கள். அப்போ தேவாதி தேவனுடைய அன்பு நம்மீது சுமத்தப்பட்டு இருக்கிறதுனாலே, நம் மீது இருக்கிறதுனாலே அந்த 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 பொறுப்பு நம்மை சோகமடைய செய்யும். அப்போ நேசத்தாலே நான் துன்பம் படையும்படியாய் அபரிதமாய் நேசம் எனக்கு மேல் பொறுகுகிறது, எனக்கு அதிகமாய் எனக்குள்ளாக கிரியை செய்கிறது, அபரிதமான நேசம். அதனால எனக்கு பயம் வருது. அதனாலதான் வந்து பேதுரு ஆண்டவருடைய நேசத்தை முதல் முறையாக அவன் அனுபவிக்கும் போது, பாவமான மனிதர்கள் எங்களை விட்டு விலகி போங்கன்னு சொல்றான். அந்த நேசம், அந்த அன்பு. பாருங்க, சில பேரு ஒரு காஃபி எடுத்து கொடுக்கும் போது கூட அந்த பாடி லாங்குவேஜ்ல அவ்வளவு அன்பு இருக்கும். சோறு பரிமாறி கொடுக்கும் போது அதுல ஒரு அன்பு இருக்கும். சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி, தலைவன் வெளியில போன பிறகு தலைவிக்கு சமையல் செய்யவே தெரியாதான், அவள் சமைத்ததே கிடையாது. ஆனாலும் தனக்கு தெரிந்த அந்த சமையலை வைத்து அவள் வந்து மோர்குழம்பு செய்கிறாள். மோர்குழம்பு அந்த காலத்துல வந்து கேஸ் இதுக்கெல்லாம் கிடையாது, அதனால புகை அடுப்பு தான், விறக வச்சு தீ மூட்டி அதிலே குழம்பு அவள் தாளித்து போடும்போது அந்த புகையினாலே அவளுடைய கண்கள் ஒரு அரிப்பு, அதாவது இரிட்டேஷன் வந்துடுச்சு போல இருக்கு. உடனே அதை வந்து அந்த கண்ணை கசக்கிட்டே அவள் வந்து அந்த குழம்பை அவள் தயாரிக்கிறான். தயாரிக்கும் போது தாதி வந்து அந்த ஜன்னலிலே இவள் என்னதான் செய்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் பார்த்து கொண்டு இருக்கும் போது அவளா மனசுல சொல்லிட்டு இருக்காளாம், அவர் வந்து வேலையிலிருந்து வந்தபோது
இதை சாப்பிடும் போது இனிதாயிருக்கிறது என்று சொல்லி அவர் உண்ணுவார் என்பது அவருடைய முகத்திலே ஒரு சந்தோஷம் இருந்ததா மாதிரி சொல்லி தனக்கு தானே சொல்லிட்டு அந்த குழம்பை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நேசம் சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே, நம் இந்த உலகத்திலே வந்து முள்ளுகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறோம், அவர் பழங்களினால் கனிகளினால் நிறைந்து இருப்பார். அந்த கனிகள் நம்ம நம்மளுக்காகவே உருவாக்கப்பட்டது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நமக்கென்று மரமாய் அவர் இருக்கிறார். அந்த மரத்திலே நிழல் இருக்கும், குளிர்ச்சி இருக்கும். அதுல இருக்கும் கனிகள் நமக்காக கொடுக்கப்பட்ட கனிகளா இருக்கும். டெய்லர் மேட் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நான் வந்து என்னுடைய பிஹெச்டியை நான் முடிக்கும் தருவாயில் இருக்கும்போது திடீர் என்று ஒரு நான் அந்த காலங்களிலே சில சில பேருக்கு வந்து அவர்களுக்கு பைபிள் ஸ்டடி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால அவர்கள் வீட்டுக்கு சென்று நான் பைபிள் ஸ்டடி இருப்பேன். கிட்டத்தட்ட தினசரி யாருக்காவது ஒருவருக்கு நான் வேத வகுப்பு இல்லை ஒரு குழுக்கு வேதங்களை நான் வந்து தியானித்து காட்டுவேன். அந்த மாதிரி நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவர் வந்து தன்னுடைய தங்கிட்ட இருந்த ஒரு ஒரு அறிவிப்பு அட்வர்டைஸ்மெண்டை வந்து செய்தித்தாளிலிருந்து எனக்கு காண்பித்தார். அண்ணா இது பாருங்க உங்களுக்கே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு காண்பித்தார். அதை பார்த்தா எனக்கென்று இருந்த மாதிரியே இருந்தது அந்த அந்த அறிவிப்பு. 2 வருடங்கள் பெப்டைடு சிந்தசிஸ்லே அவர்களுக்கு பயிற்சி இருக்கணும் அப்படின்னு இருந்தது. எனக்கு 2 வருடத்திற்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்புறம் நிறைய இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. எனக்கே இருந்த மாதிரி இருக்கு. நான் வந்து உடனே அதுக்கு நான் விண்ணப்பித்தேன். விண்ணப்பிக்கும் போது நான் சொன்னேன், இது எனக்கென்று உருவாக்கப்பட்ட பதவி மாதிரி இருக்கிறது, ஏனென்றால் அது டெய்லர் மேட் மாதிரி இருக்குது, இது எனக்குத்தான் அப்படின்னு சொல்லி நான் மற்றவர்களிடத்திலே சொல்லிட்டு நான் வந்து ஐஐடியிலிருந்து நான் என்னுடைய அலுவலக இப்போ நான் எந்த இடத்துல பணிபுரிந்தனோ அந்த இடத்திற்கு நான் மாற்றி செல்வதற்கான முனைப்புகளிலே நான் தீவிரமாய் நான் தென்பட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுக்கணும், நாங்கள் இன்னும் ஒரு சில மாதங்களிலே நான் அங்கே போயிடுமேன்னு ஓப்பனாக சொன்னேன். எல்லாரும் என்னை பார்த்து நகைத்தார்கள். ஏன் வந்து நான் அதை சொன்னேன் என்றால், நம்ம வந்து அவர் கிச்சிலி மரம் மாதிரி நம்முடைய தேவைகளை அறிந்து பழங்களை உருவாக்கி நம்மை அசத்தும்படியாய் சந்தோஷப்படுத்தும்படியாய் தன்னிடத்திலே வைத்து கொண்டு நிற்கிற மாதிரி இருப்பார். அதாவது எங்கேயுமே வந்து எல்லா இடங்கள்லையும் பாருங்க, எல்லா மதங்களிலும் குருக்களும் தெய்வங்களும் தேவர்களும் மற்றவர்களை வந்து காணிக்கையை எடுத்துட்டு வர சொல்லும். நிறைய அது பண்ணு, ஆடு வெட்டி சாப்பிடுறதுங்கெல்லாம் இருக்குது, பட்சணங்களை சாப்பிடுகிறதெல்லாம் இருக்கு. நிறைய விதவிதமா கஷ்டப்பட்டு அதுங்க இடத்துல கொண்டு போய் படைப்பாங்க. நான் எங்குமே பார்த்ததில்லை அவரை. அவர் எப்படி இருக்கிறார், அவர் அப்பத்தை பிற்று மற்றவர்களுக்கு கொடுக்கிறார், மீனை சமைத்து பிள்ளைகளே பசியா இருக்கீங்களா சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் தான் நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து வேலை செய்கிறதா நாம் பார்க்கிறோமே தவிர மற்றவர்களை அவர் வேலை வாங்குகிறவராய் நம்ம பார்க்கிறதில்லை. அதனாலதான் தலைவன் வேலை வாங்குகிறவனாய் உன்னத பாட்டுகளிலே சித்தரிக்கப்படவில்லை. வேலை செய்து கொடுப்பவனாய் சித்தரிக்கப்படுகிறான். கிறிஸ்துவும் நமக்கு ஊழியம் செய்ய வந்தார். நீங்க எல்லாம் வேலை செய்யுங்க, நான் கிங் அப்படின்லாம் சொல்லல. அவர் என்ன செய்தார், அவர்களுக்காக தன்னுடைய அன்பை காண்பிப்பதற்காக அவர்களுக்கு அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏவல் செய்கிறவராய் காணப்பட்டார். அவர் பாதங்களை கழுகுகிறவராய் அவர் காணப்பட்டார். அப்படிதான் போட்டிருக்கு. அப்படிதான் அவர் இருந்தார், அப்படிதான் வாழ்ந்தார், அப்படித்தான் ஊழியம் செய்தார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கூட தன்னுடைய மகிமையை அவர்களுக்கு ரொம்ப சொற்பமாய் காண்பித்து விட்டு
அப்பவும் அவர்களுக்கு பரிமாறுகிறவரா இருந்தார். வேதத்தப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வந்து அப்பத்தை பிட்கையில் அவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். என்ன அற்புதமான வசனம். அந்த சாப்பாட்டை எடுத்து சீஷர்களுக்கு கொடுக்கும் போது அவர் அந்த அன்னையின் அன்பு எல்லாம் அவரிடத்திலே விரவி அன்பு கொட்டி கிடந்தது, விரவி கிடந்தது, அளப்பரியத்தக்கதா இருந்தது. அதனாலதான் யூதாஸ் காரியோத்து பிசாசினுடைய தூண்டுதலினால் அவரை காட்டி கொடுத்து விட்டு, ஐயையோ இவரை காட்டி கொடுத்து விட்டோமே, ஏன் இப்படி செய்தோம் என்று சொல்லி அவனால் அந்த வேதனையை அவனால சகிக்கவே முடியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு அன்பு இருக்கும் தேவன் அவரை போய் சிலுவை மாதிரி ஒரு பயங்கர மரணத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து விட்டோமே, அவரை வேதனைப்படுத்தி விட்டோமே, அவமானத்திற்கும் நிந்தைக்கும் என்னால் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாரே என்று சொல்லி அந்த வேதனை அவனை வந்து அதிகமாய் தேவ, அதாவது நம்ம இந்த உலகத்தை வந்து தண்டிக்கிறது வந்து அன்பினாலே தண்டிக்க வேண்டும். அவ்வளவு அன்பு நமக்கு இருக்கணும். நம்மளை வெறுத்து ஒதுக்குகிறவர்களுக்கு இடத்துல கூட அன்பும் பாசமும் சப்போர்ட்டும் நம்ம இடத்துல காணப்பட்டுமானால் அதை அவர்களை அவமானப்படுத்தி விடும். அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்கும். முள்ளுகளுக்குள்ளே நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன் முட்கள் நம்மை நெருக்கி போடுவதற்கல்ல, முள்ளுக்குள்ளே நம்மை வளர்ந்தால் முட்கள் நம்மை தாக்காமல் இருக்காது. இந்த முட்கள் இருக்கும், ஆனா முட்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. நன்றாக கவனிங்க. ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்வதில்லை? ஏனென்றால் அவர் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டிருந்தார். இந்த முட்களை விட அதிகமாய் அவருடைய அன்பு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. முட்கள் ஒன்றுமே இல்லை அவருடைய அன்புக்கு சமமாய், எதுவுமே இல்லை. பாருங்க, சில சமயம் நான் ரொம்ப வருத்தமா இருக்கும்போது அன்றைக்கு என்னை ஆறுதல் படுத்தும்படியாய் ஒரு பெரிய செய்தி இருக்கும், நல்ல செய்தி இருக்கும். ஆறுதல் படுத்தும்படியாய் ஆட்கள் வருவாங்க, ஆறுதல் படுத்தும்படியாய் போன் வரும், அற்புதமான வசனங்கள் வேதத்திலிருந்து வந்து விழும். அப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அவருடைய நேசம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. கிச்சினி மரத்தின் நிழலிலே எல்லாமே கிடைக்கிறது. இந்த உலகத்திலே முட்களினாலே நமக்கு வரும் நெருக்கத்தை விட அவர் கொடுக்கும் அன்பும் பாசமும் பரிவும் அதிகமாக இருக்கிறது நமக்கு. அதனாலதான் நமக்கு சோகமா இருக்கு. என்ன சோகமா இருக்குன்னா, என்ன மாதிரி ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு, மனுஷிக்கு தேவன் இப்படியெல்லாம் அன்பு செலுத்துகிறாரே, இதற்கு நான் தகுதியானவன் தானா? அதாவது நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம் தேவன் கேட்கறது, அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க ஜெபித்ததை. இல்ல நான் இதெல்லாம் ரொம்ப இன்டென்ஸ் ஆண்டவர் இடத்துல கேட்டேன், அவர் கேட்கவே இல்லை, கண்டுக்காம விட்டுட்டாரு, இதோ 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் இருந்தது எனக்கு இல்ல. இந்த கிட்டத்தட்ட ஆண்டவருடைய அன்பினாலே நான் 35 வருடத்திற்கு முன்பாய் தொடப்பட்டேன். இந்த 35-36 வருடத்திலே எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்ததே இல்லை. என்னைக்கோ நான் வந்து இன்டென்ஸா கேட்டிருப்பேன், ஆண்டவரே எனக்கு இது கொடுங்கன்னு. அதை ரொம்ப அற்புதமா அவர் கொடுத்து நான் கேட்ட அன்னைக்கு என்ன எப்போ கேட்டனோ அதை ஞாபகப்படுத்துவான். ஒரு கிரியையும் கர்த்தருக்குள்ளாய் நம்ம இன்டென்ஸா பண்ணும்போது நம்முடைய வேலையையோ, நம்முடைய ஆசைகளையோ, நம்முடைய சிந்தைகளையோ, அதை ஒரு நாளும் அவர் விருதாவாய் அற்பமாய் அவர் எண்ணியதே இல்லை. அதனாலதான் அவருடைய அன்பு கிச்சிலி மரத்தின் நிழலாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நேசத்தாலே என், அதாவது ரொம்ப நம்ம இந்த சாப்டர்ல உணர வேண்டிய ஒரு காரியம் அவருடைய உற்சாகம், நம்மை நேசிப்பதை காட்டுவதற்கான உற்சாகம். அதுதான் சரியான வார்த்தைகள், உற்சாகம். டல்னஸ் கிடையாதுங்க, டல்லா வந்துட்டியா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி நண்பர்களையும் நான் பார்த்திருக்கிறேன், அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம வந்தது. வேற இதுலயே அவங்க தீவிரமா இருப்பாங்க, நம்மளை பார்த்த உடனே முகம் ஒரு மாதிரி சொங்கி போகும்.
வந்துட்டீங்களே வழியிலேயே நான் ஏதாவது செய்யணுமே, இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அந்த பாடி லாங்குவேஜ் தெரியும். அந்த மாதிரிலாம் கிடையாது. அதில் பாருங்க, அப்படி ஒரு துள்ளலோடு அவருடைய அவருடைய நடைகள் இருந்ததாம். அந்த 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 உற்சாகம் அது அவ்வளவு வேகமாய் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த அந்த வேற யாருடைய காலடி ஓசையும் கிடையாது, அவருடைய காலடி ஓசைன்னு தெரியும் அப்படிதான் சொல்றா. இது எப்படி அற்புதமான ஒரு வார்த்தைகள் உன்னத பாட்டுகள்லே, தேவனுடைய காலடி ஓசையை வைத்து, இந்த காலடி ஓசையை வைத்துதான் ஆதாமும் ஏவாளும் தேவன் தன் தங்களோடு பேச வருகிறார் என்று அறிந்து கொண்டார்கள். பாவம் அவர்களுக்குள்ளாக இருந்ததினாலே அவர்கள் விலகி போனார்கள். ஆண்டவர் வந்து தன்னை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் அவருடைய நேசம் அவளுடைய கொடியாக பறந்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பின் உருவாக இருக்கும் அவருடைய உறவுதான் அவளுக்கு எல்லாம். அடிக்கடி நான் நினைத்துக் கொள்வேன், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு அதை மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவுமே இருக்கக்கூடாது என்று நான் நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று நான் நினைப்பேன். அது ஒரு நல்ல தாட் தான். அது அந்த மாதிரி நிஜமாவே என்னுடைய வாழ்க்கை இருந்தால் எப்பொழுதும் அவருடைய நினைவு, இயேசுவின் அன்பு என்பது என்னை விட்டு விலகி போகுமானால் என்னிடத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அப்படித்தான் என்னுடைய வேலை இருக்க வேண்டும், அப்படித்தான் நான் வாழ்க்கையை எதிர்கொண்டு வந்து பார்ப்பது இருக்க வேண்டும். எல்லாம் அவராய் நிறைந்திருக்க வேண்டும். அப்படி அவராய் நிறைந்திருக்கும் ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குமானால் நான் முட்களுக்குள் இருப்பதை கூட பரவாயில்லை, ஏனென்றால் அவருடைய நேசம் எனக்கு போதுமானதா இருக்கிறது. அந்த உற்சாகம் சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை ரசத்தை பார்க்கலும் இனிமையானவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எனக்கு நேசத்தாலே நான் சோகம் அடைந்திருக்கிறேன், இந்த நேசத்தாலே நான் சோகம் அடையும் போது எனக்கு பயம் வருது, நான் வந்து தகுதியானவனா இல்லையா. இப்போ வந்து எஸ்தருக்கு கூட அந்த மாதிரி பயம் இருந்தது. கடவுளுடைய கிருபையினாலே எத்தனையோ அழகிய பெண்கள் இருந்தாங்க, ஆனால் அவளுக்கு வந்து சில கிருபைகள் கிடைத்தது. அந்த கிருபையினாலே அவள் மேல போனா, அவள் மேல போன பிறகு ஒரு சின்ன பயம், என்ன தன்னுடைய குலம் எப்படிப்பட்டது, தான் யார் என்று அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வைத்திருந்தான் மொர்தெகாய் அவளுடைய சித்தப்பா. ஆனா இதையெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டால் என்ன நடக்கும், என்ன நடக்கும்னா எத்தனையோ அரசியலம் குமரிகள் அவர்களுடைய பூர்வீகத்தை தெரிந்த பிறகு விரட்டி அடிக்கப்பட்டதாக சரித்திரம் உண்டு. இதை குறித்து அவள் வந்து நினைத்து அந்த சோகம் அவளுக்கு இருக்கும். ஒருவேளை ராஜா ரொம்ப ரொம்ப பிரியமா இருந்தாலும் சோகமா இருக்கும், அவர் கண்டுக்காம இருந்தா ஒண்ணும் தெரியாது அவ்வளவு, இனிவே அவர் கண்டுகிறதே கிடையாது. ஆனா ரொம்ப எப்பவும் அவளுடைய உணர்வா இருக்கிற ஒரு காதலன் இருப்பானால், ஒரு கணவன் இருப்பானால், அவள் பயம் அவளுக்கு வருவது இயல்பு. அந்த பயத்துக்கு என்ன ஒரு மருந்து, அதுவும் போட்டிருக்கு வேதத்துல, அவருடைய நேசம்தான் மருந்து. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்கு கூட வரும், பேதருக்கு வந்தது, இன்னும் நிறைய பேருக்கு வந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரும்போது அவருடைய அன்பை நாம் அதிகமாய் தியானித்தால் அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இத்தனை வருடங்களாக அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அதுக்காக நான் கேட்ட எல்லா காரியத்தையும் அவர் கொடுத்தார் என்று நான் சொல்லவில்லை. அவருடைய அவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுல கூட நிறைய அன்பு இருந்தது. அந்த அன்பை நான் காணும்படியாய் செய்தார். நம்மை ஆச்சரியத்தினால் அவர் அசத்துகிறார். அதனாலதான் கிதியோன் இடத்திலே தன்னை பற்றி சொல்லும் போது, தன்னை வந்து அவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பேரை நீ கேட்கப்பானேன், என்னுடைய பேர் அதிசயம் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் நம்ம பாடும்போது அவர் அதிசயமானவர், அற்புதம் என்பது அவர் பெயர் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். இதெல்லாம் அந்த அதிசயமானவர் எனக்குள்ளே இருப்பதினாலே என் முகத்திலே பொலிவு இருக்கிறது, என் முகத்திலே அருளும் அழகும் இருக்கிறது. அந்த அழகும் அருளும் இருப்பதினாலே நான் என் முகத்தை கண்ணாடியிலே பார்க்கும் போது நான் சாரோனின் ரோஜா என்று நான் என்னை வர்ணித்துக் கொள்கிறேன். பாருங்க,
முள்ளுகளுக்குள் சிக்கி கிடந்த மலர் என்று வர்ணிக்கப்பட்ட நான் என்னை பற்றி என்ன சொல்றேன், அவருடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையிலே நிறைந்து, அவருடைய அன்பும் பாதுகாப்பும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைந்து காணப்பட்டதினால் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன் என்று என்னை பற்றி நான் காண்கிறேன். ஒரு நாளும் நான் அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. அவருடைய அன்பினாலே நிறைக்கப்பட்டதினாலே எப்பொழுதும் அவர் என்னை இந்த மாதிரி சூலமித்தியை சொல்வது மாதிரி சொல்லிக் கொண்டு இருப்பதினாலே அந்த அந்த வாழ்வு தரும் வார்த்தைகள் என் காதுகளிலே, என் நெஞ்சங்களிலே, என்னுடைய மைண்ட்ல ஃபுல்லா வளம் வந்ததினாலே நான் என்னுடைய முகத்தை நான் வந்து நிலை கண்ணாடிகளை பார்க்கும் போது என்னுடைய முகம் சாரோனின் ரோஜா மாதிரியும் பள்ளத்தாக்கின் லீலி மாதிரியும் இருக்கிறது, எனக்கு சந்தோஷமாய் இருக்கிறது, நான் யாருக்கும் குறைந்தவனாய் குறைந்தவளாய் நான் என்னை நினைத்துக் கொள்வதில்லை. இதுதான் அந்த திவ்ய அன்பின் ரகசியம். இதுதான் இந்த திருமறையிலே நாம் பார்க்கின்ற காட்சிகள், அந்த திவ்ய காட்சிகள் பார்க்க. இந்த மாதிரி அன்பு எங்கும் சொல்லப்படுவதில்லை. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தந்தையே, உடைய அற்புதமான திவ்ய அன்பு தாய், நன்றி சுவாமி. எங்கள் மீது உடைய நேஸ்கொடி பறந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த அன்புக்கு நாங்கள் தகுதி இல்லை சுவாமி. நாங்கள் நேசத்தினாலே, உம்முடைய நேசத்தினாலே நாங்கள் சோகமாய் இருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய நேசத்தினாலே ஆண்டவரே நாங்கள் சோகமடையாதபடிக்கு சந்தோஷமாய் இருக்கும்படியாய் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சந்தோஷமா இருந்து உண்மை சந்தோஷிக்க எங்களுக்கு உதவி செய்த தொடர்ந்து இந்த இறக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.